அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசுங்க. பாலச்சந்தர். ஐயா வணக்கம். ஐயா ஆ வணக்கம் ஐயா, நான் பெங்களூர்ல இருந்து பாலச்சந்தர் பேசுறேன் ஐயா, உங்க கூட பேசிருக்கேன். சரியா ஐயா, எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. ஐயா, நான் உங்க கருத்தெல்லாம் நான் எப்பவுமே படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், நிறைய டைம் பேசி கூட இருக்கேன் ஐயா. இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தேகம் வந்ததுங்க ஐயா. ஹலோ, கேக்குதுங்க ஐயா? கேக்குது, எனக்கு கேக்குது, சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க ஐயா, இப்போ நம்ம கருத்தபடி நம்ம மனசுல வர எண்ணங்களுக்கு நம்ம எதுக்கும் வேல்யூ கொடுக்காம பிரபாவமா விட்டுறதுதான் நம்மளுக்கு, அதுதான் இயல்பான நல்ல மனதுன்னு புரிஞ்சுக்கணும் ஐயா. ஆனா இப்போ ஒரு சின்னசா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு ஏதாவது ஒரு எண்ணங்களோ ஒரு பயமோ வருது, அது தன்னைத்தானே சரியாயிடும், இந்த இப்போ இப்போ இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்னு நினைக்கிறது, அது எனக்கு கொஞ்சம் உதவிகரமா இருக்குங்கய்யா. இது நம்ம கருத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்துங்களா, இல்ல அதுவும் சேமுங்களா ஐயா? அதான் இதே இதே கருத்து தானே, இந்த கருத்தை ஒட்டி தான் வருது. அதுவும் இந்த சூழ்நிலை இது இந்த மாதிரிதான் இருக்கு. பட் இது அதாவது நான் ஃபியூச்சர்ல இருந்து ஃபியூச்சரை நினைக்கிற போது இது ஃபியூச்சர்ல இருக்க வாய்ப்பு வராது அப்படின்னு நான் நினைக்கிற போது இப்போ ப்ரெசென்ட்ல கொஞ்சம் ஒரு தெளிவடைஞ்ச மாதிரி இருக்குங்க ஐயா. சரி, இது நம்ம கருத்து தான் ஒன்றி போற விஷயங்களா, இல்ல இது அந்த மாதிரி ஒரு டவுட் வந்தது? இல்ல, அதாவது நீங்க அப்படி வந்து எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க போராடினாதான் நீங்க ஒரு போராட்டத்துல இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க அதுக்கு வரவேற்பு, அது அதுக்கு நீங்க அப்ரூவல் தானே கொடுக்குறீங்க. அது இயற்கை தானே, அப்ரூவல் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே போயிடும். அது அதுவா எங்க போயிடும், அதுவா எங்க? உதாரணத்துக்கு இப்ப தலை வலிச்சிட்டு இருக்கு, இப்ப தலைவலி இப்ப வலிச்சிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடும்ன்ற மாதிரி நான் நம்புறேங்க ஐயா. அந்த நம்பிக்கை கொஞ்ச நேரத்துல உண்மையாவே அந்த தலைவலி எனக்கு குறைஞ்ச மாதிரி நான் உணர்றேங்க ஐயா. ஸோ இந்த நம்பிக்கை வர்றது வந்து நம்ம போராட்டம் மாதிரி எதுவும் எடுத்துக்கூடாதுங்களா? இல்ல, இது போராட்டம் கிடையாது, போராட்டம் கிடையாது. இதை நீங்க வந்து நம்பணும்னு நினைச்சு போராடினா தான் போராட்டம் ஆயிரும். அது நீங்க அதை ஒரு ஃபேக்ட்னிட்டு எடுத்துக்கிட்டீங்க, அது ஒரு உண்மைன்னிட்டு எடுத்துக்கிட்டீங்கங்கும் போது அது ஒரு போராட்டம் கிடையாது. அது நன்றிங்க ஐயா. இல்ல, நம்ம ஏதோ கருத்துக்கு நம்ம ஏதோ மாறுபடுற மாதிரி ஏதோ ஒரு, ஏன்னா இது கரெக்டா போயிட்டு இருந்துச்சு, இப்ப கொஞ்ச நாள் இந்த மாதிரி இது இப்ப இந்த சூழ்நிலை இருக்கும், கொஞ்ச நேரத்துல சரியாயிட்டு, அது தெரியாம தேவையில்லாத ஒரு எண்ணம் வந்துருக்கு, இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையாவே அது சரியாயிட்டு இருக்கு, இல்ல ஒருவேளை ஐயா கருத்துல இருந்து மாறுபட்டுட்டான்னு ஒரு பயம் உணர்வு. நம்ம கருத்தையுமே கூட ரொம்ப தூக்கி சுமக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிடணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லைங்க ஐயா, நான் நிறைய விஷயங்கள் நிறைய புத்தகத்தை படிச்சு நிறைய விஷயங்கள், சரி ஒரு ஐயாவுடைய கருத்தை வச்சு கூட ஒரு முயற்சி செஞ்சு எதனா பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணிருக்கேன் ஐயா, நிறைய முறை ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு கை கொடுக்கல. ஸோ நான் கடைசியா திருப்பி உங்க கருத்துலயே தான் நான் ஒரு வருஷமாவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, ஐயாவுடைய கருத்து தான் உண்மை, இதுதான் அறிவியல் ரீதியாகவும் உண்மை, மன ரீதியாகவும் உண்மைன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன் ஐயா. நான் ஒரு படத்துக்கு போய் நம்ம மனசை இதாவது சரி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லா விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்ல முடியல, நான் தோத்துட்டு இருந்ததை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா ஒரு ஃபேக்டை வச்சு கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு, அது கரெக்டுங்களான்ற மாதிரி அந்த ஒரு டவுட் வந்ததுங்க ஐயா. சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. தண்டபாணி வருடங்களுக்கு கிடைச்சது புத்தகங்கள் வாயா, புத்தகங்கள் வாங்கி படிச்சிருக்கேன். படிச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு அந்த ரிக்ரெட்ஸ் போயிடுச்சு. முன்ன அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரிக்ரெட்ஸ் இருக்கும், இப்படி செய்யலாமா இது வேணும் அப்படின்னு எதுவுமே ரெஃபரன்ஸ் பண்ண பார்க்கக்கூடிய ஒரு நில இயல்பு இருந்தது, அது போயிடுச்சு. அதை விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் த மொமெண்ட், எது வந்தாலும் அதை வந்து கடந்து செல்லணும், அப்படி அதை உள்வாங்கிப்போம் அப்படிங்கிற தன்மைக்கு வர வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தொடர்ச்சி எனக்கு கிட்ட தெரிஞ்சு எனக்கு ஒரு இது மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 20-30 வருடங்களுக்கு மேல அந்த கேள்வி இருந்துட்டே தான் இருக்கு, அது போக மாட்டேங்குது. அது வந்து தூண்டிட்டே இருக்கு, இன்னும் போய் ஏதாவது தேடிட்டே இருக்கு. அந்த அந்த கேள்வி என்ன உன்ன தேடிட்டே வைக்குது. கேள்வி என்னன்னா, அந்த இருப்பு எதுக்கு? What is the purpose of the existence? அந்த கேள்வி வந்து அத
நான் விடணும்னு நினைச்சா கூட விட மாட்டேங்க, முடிய மாட்டேங்குது. போகுது, திருப்பி வருது, திருப்பி திருப்பி வந்துட்டே, ரோல கோஸ்டர் மாதிரி வந்துட்டே இருக்கு. அதை இந்த சந்தர்ப்பத்துல கேட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்ல இது வந்து காலங்காலமா எல்லாருமே கேட்ட கேள்வி தானே, நாம எதுக்கு இந்த உலகம், எதுக்கு இந்த உயிர்கள், எதுக்கு இந்த படைப்பு, இதெல்லாம் கேட்டான்னா இதை எப்படி நம்ம முடிவு கட்டுறது, என்ன பதில் இதுக்கு திருப்தி அளிக்க முடியும்? ஏதாவது ஒரு பதில் கிடைச்சாலும் அது சரியான பதிலா இருக்குமான்னு எல்லாம் கேரண்டி சொல்ல முடியாது. நினைச்சுக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லலாம். நம்ம சாஸ்திரங்களுமே கூட நம்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லுது, உலகமே இப்படி ஆகட்டும் என்று ஒரு சக்தி சொல்லிச்சு, அப்படி ஆயிட்டுதுன்ன மாதிரி அப்படிதான் முடிச்சுக்கிடுது. அதனால இப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்கு காரணம்னு சொல்லி எதையுமே யாருமே சொல்லவும் இல்லாது. கண்டுக்காம போக முடிய மாட்டேங்குது. அத கொஞ்ச நாள் விட்டுனால திருப்பி திருப்பி வந்துடுது. ஒரு மாசம் அதை சட்டம் பண்ணலாம் கூட, அப்புறம் திருப்பி ஏதாவது தேடி அதுக்காக போய் ஏதாவது படிக்கிறதோடதோ யாருக்கலயே பேசவோ, அது மாதிரி அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அதோட அழுத்தம் அதிகமாகும். இல்ல இது வந்தாலும் இது வந்து நீங்க என்ன பதில் உங்களை திருப்திப்படுத்த முடியும்? அது எந்த பதிலுமே திருப்திப்படுத்தாது இல்லையா. இது வந்து இந்த லைஃப் லாங் அந்த கேள்வியை நீங்க வச்சுட்டு தான் இருக்க வேண்டி இருக்குங்கிற மாதிரி தானே பதில் இருக்க முடியும். ஒழியே இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்க முடியும்? திருப்திகரமான பதில் கிடைக்க முடியாதுல்ல. அதனால பதில் இல்லாத கேள்வின்ட்டு முடிவு பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு எந்த பதில் கொடுத்தாலும் அது திருப்திப்படுத்தாது, இந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்குங்கிற முடிவுக்கு வந்துருங்க. நீங்க வச்சுக்கிட்டு வச்சுக்கிடுங்க, இந்த கேள்வி உடனே சொல்லல. ஆனா இதுக்கு எந்த பதிலும், இதுக்கு எந்த பதில் கொடுத்தாலும் இது திருப்தி ஆகாது இந்த கேள்விங்கிற முடிவுக்கு மட்டும் வாங்க. நல்லது ஐயா, ரொம்ப நன்றி. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஐயா, இப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த கோவிட், இந்த கொரோனா எல்லாம் வந்துட்டு இருக்க சந்தர்ப்பத்துல இப்ப நிறைய பாக்குறப்ப என்னதுன்னா, இப்போ இந்த நிலையிலுமே வந்து மக்கள் வந்து அந்த சில உணர்தல் இல்லாம இருக்காங்களே அப்படிங்கறத வந்து அதை எப்படி எடுத்துக்குது ஐயா? இது மாதிரி பார்க்க தோணுது. அந்த மாதிரி இந்த மாதிரியும் விஷயம் ஆயிடுச்சு, இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது, எல்லாருமே ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும். அதாவது இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஆனா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அது தேவையில்லாத விஷயங்கள் வந்து செய்துட்டு இருக்காங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துல வந்து போக முடியாத பட்சத்துல அது அதை எப்படி எடுத்துக்கிறது? அது கேக்குது, அந்த கேள்வி வருது, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல சில இதுகள் வந்து பழகி போன ஒரு இமிடியட் டேஞ்சர் வந்து பழகி போய் கொஞ்சம் நாளா நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலயும் அதனுடைய பயம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அது ஒரு காரணம், அது ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரி ஆயிரும். அது நம்முடைய மைண்டினுடைய மைண்ட் செட்டப்பே அப்படிதான் இருக்கு. பழகிட்டே இருந்ததுன்னா பயம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அது பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிரும். மற்றபடி இப்போ இதில் வந்து ஆனால் அதே நேரத்தில் பயம் இருக்கிறதும் அவசியமாக தான் இருக்கு. ஆனால் பயம் இருந்தால் தான் இப்போ இதுக்கு நம்ம மாற்று முடிவு காணணும் இல்லையா. இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு காண்றது வந்து முழுக்க போயிட்டுனாலும் முடிவு காண முடியாமல் போயிடும். இப்போ மருந்து கண்டுபிடிக்கிறது தான் இப்போ முடிவு. அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த பயம் இருந்தால் தான் மருந்தே கண்டுபிடிப்போம், இல்லைன்னா மருந்து கூட கண்டுபிடிக்காமல் போயிடும். சென்னை அவங்க விரும்பி இருக்காங்க. வணக்கம். மனதில் ஏற்படும் உணர்வுகளை தேவையான அளவு எடுத்துக்கொண்டு செய்யும் செயல்களை அறமாக செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அறப்படி நடப்பதற்கு மனது ஒத்துழைப்பு அளிக்க மாட்டேன் என்கிறதே ஐயா. அறப்படி நடக்க விருப்பம் வர தேவையானவைகள் என்ன ஐயா கேட்டார். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் தெரியும். அவங்க என்ன உதாரணத்தை கூடுறாங்கிறத தெரிஞ்சாதான் என சும்மா ஒரு கான்செப்ட் லெவல்ல சொல்லும் பொழுது நம்ம என்ன அதை புரிஞ்சுக்க முடியாதுல. இப்ப வந்து அறப்படி செய்யணும், அறப்படி செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னா அப்ப அறத்து மேல விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். அது உண்மையிலே அந்த சந்தர்ப்பத்தை வச்சுட்டோம்னு சொன்னா அறத்தை கூட புறக்கணிச்சுக்கலாம். சில நேரங்கள்ல வந்து
அறத்தை புறக்கணிக்கிறதுக்கும் வேண்டிய கூட இருக்கலாம். அது அந்த அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தது. அது அதனால அவங்க ஒரு உதாரணத்தை சொல்லி பிராக்டிக்கலா என்னங்கிற கேள்வி கேட்டால் தான் அதுக்கு நம்ம பிராக்டிக்கலா பதில் சொல்ல முடியும். மற்ற கேள்விகள் அவ்வளவுதானா? கேள்விகள்லாம் ஆச்சுயா, 12 டைம் ஆச்சுயா. சரியா, சரியா. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருடைய சார்பாக. நன்றி ஐயா.